ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த முதுகில் இடுப்பிலெல்லாம் வாய்வு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கான ரெண்டு சிம்பிள் ஹோம் ரெமடிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போது வாய்வு பிடிச்சிருக்கு நீங்கள் ஏதாவது நல்ல இந்த கேஸ் ட்ரபிள் வர்ற மாதிரி ஃபுல் ஃபுட்ஸு அது மாதிரி நீங்கள் எதாவது சாப்பிட்டிங்கன்னா கொண்டைக்கடலை பெரும்பயிறு இல்லைன்னா வாழைக்காய் இந்த மாதிரி எதாவது ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்மாக என்னன்னா இடுப்புல இல்லை இடுப்புலையோ முதுகுலியோ நெஞ்சிலையோ இந்த மாதிரி போய் கேஸ் அடைச்சி நிற்கும் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி கூணிய முடியாமல் நிம்மர முடியாமல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெண்டு சின்ன விஷயத்தில் ரெண்டு சின்ன ரெமடியில் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிலீஃப் கிடைக்கும் சரி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரெமிடி என்ன நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அடுப்பை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் அது கொஞ்சம் கொதித்த உடனே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க ஓமம் போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஆகுறது வரைக்கும் நல்லா கொதிங்க கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டி ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதை நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து அதில் கொஞ்சமாக பனைவெல்லம் சேர்த்துக்க போகிறேன் பனவெல்லம் பனங்கருப்பட்டி சொல்லுவாங்கள்ல ஓமமும் கருப்பட்டியும் சேரும் போது அதுக்கு வாயுவை எடுக்கிற ஒரு தன்மை உருவாகும் அதனால தான் இதில் நீங்கள் வேறு நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா சர்க்கரையோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது நீங்கள் பனவெல்லம் தான் சேர்க்கணும் ஓமமும் பனவெல்லமும் சேர்த்தா தான் அந்த மெடிசன் ஒர்க் ஆகும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை எடுக்கும்போது எங்களுக்கு சரியாயிடும் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிட்ட எடுக்கும்போது அந்த வாய்வு பிடிப்பு தன்னாலேயே சரியாக போயிடும் சரி இப்போ செகண்ட் ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு போல் சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டு கிடச்சா ரொம்ப நல்லது எனக்கு அது கிடைக்கல மலை பூண்டு தான் கிடச்சிது அதனால் இது சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் மெல்லிசான பூண்டு போல் எடுத்துகிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வதக்கலைன்னா என்ன ஆகும்னா பச்சை பூண்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நாக்கு வெந்துடும் அதனால தான் நான் உங்களை வதக்க சொல்கிறேன் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா மென்று சாப்பிடணும் நீங்கள் நல்லா சவச்சி சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணி ஒரு நல்ல ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி உங்கள் உங்களுக்கு வந்து அந்த பிடிச்சி நீங்கள் குணிய முடியாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு இம்மிடியேட் ரிலீஃப் கிடைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிரு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்